ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். ஐப்பசி மாதத்தில் துலா ஸ்நானம் எவ்வளவு விசேஷமோ அதுபோல மாசி மாதத்தில் புண்ணிய நதிகளில் நீராடுவது பல ஜென்ம பாபங்களை போக்கும்ன்றது ஐதீகம். அதனால இந்த பதிவுல நமது துன்பங்கள் மற்றும் நமது பல ஜென்ம பாபங்கள் அனைத்தையும் கரைத்து நம்மை புனிதமாக்கக்கூடிய, அது மட்டுமல்லாமல் அனைத்து புண்ணிய நதிகளிலும் நீராடிய பலனையும் சேர்த்து பெற்றுத்தரக்கூடிய நாரதீய புராணத்தில் உள்ள நதி ஸ்தோத்திரம் பார்க்கலாம். மாசி மாதத்தில் புண்ணிய நதிகளில் நீராடுவது பல ஜென்ம பாபங்களை போக்கும்ன்றது ஐதீகம். ஏன் அப்படின்னா, இந்த மாசி மாதத்துல இந்தியாவில் உள்ள அனைத்து புண்ணிய தீர்த்தங்களிலும் சமுத்திர கரையிலும் புண்ணிய நதிகளிலும் அமிர்தம் நிறைந்திருப்பதாக புராணங்கள் சொல்றது. அதன் காரணமாவே இந்த மாதத்துல நீர்நிலைகள்ல புனித நீராடுறத இந்துக்கள் வழக்கமா வச்சிருக்கா. மாசி மக நட்சத்திரத்தன்று புனித நீர்நிலைகள், நதிகள், முக்கியமாக கும்பகோணம், மகாமகக்குளம் மேலும் ஆறுகளில் நீராடி முன்னோர்களை வழிபட்டு பின்பு கோவிலுக்கு சென்று வழிபட்டு வர நமது பாபங்கள் கரைந்து நாம் பிறவி பெருங்கடலிலிருந்து விடுபடலாம் என்பது நிச்சயம். புண்ணிய நதிகள்ல நீராடக்கூடிய பாக்கியம் பல பேருக்கு கிட்டுவதில்லை. அப்போ இந்த ஸ்தோத்திரத்தை சொல்ல அனைத்து நதிகளும் நாம் குளிக்கும் நீரில் சங்கமமாகி நமக்கு அனைத்து புண்ணிய நதிகளிலும் நீராடிய புண்ணிய பலனை பெற்றுத்தரும். அது மட்டுமல்லாமல் பல கோடி ஜென்ம பாபங்களும் கரையும், விஷ்ணு லோகத்தை அடையலாம் அப்படின்னு இதோட பலஸ்ருதி சொல்றது. இந்த ஸ்தோத்திரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி அதோடைய அர்த்தத்தை கொஞ்சம் பார்க்கலாம். பாகீரதி, வாரணாசி, யமுனை, சரஸ்வதி, பல்குனி, சோனபத்ரா, நர்மதை, கண்டகி, கயா, பிரயாகை, சரயு, திரிவேணி, மணிகர்ணிகா, கிருஷ்ணவேணி, பீமரதி, கௌதமி, வியத்கங்கா, இது போன்ற நீர்நிலைகள் மேலும் புஷ்கரணி, சத்திய புஷ்கரணி, துவாரகா ஆகிய எல்லா புண்ணிய நதிகளுக்கும் நமஸ்காரம். என்னுடைய துன்பங்கள், பாபங்கள், மனவிகாரங்கள் முதலான அழுக்குகளை நீக்கி என்னை புனிதமாக்குவாய், உனக்கு நமஸ்காரம் அப்படின்றதுதான் இந்த ஸ்தோத்திரத்துல சொல்லியிருக்கு. குளிக்கும் போது அல்லது குளிக்கும் முன் இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்யலாம், பல கோடி முறை பலன் தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருது. நாரதீய புராணத்தில் சொல்லப்பட்ட நதி ஸ்தோத்திரம் பார்க்கலாம். நதி ஸ்தோத்திரம். நதி ஸ்தோத்திரம் பிரவக்ஷ்யாமி சர்வ பாப பிரணாசனம். பாகீரதி, வாரணாசி, யமுனா ச சரஸ்வதி, பல்குனி, சோனபத்ராச்ச, நர்மதா, கண்டகி ததா, மணிகர்ணிகா, கோமதி, பிரயாகீ ச புனப்புனி, கோதாவரி, சிந்து நதி, சரயூர், வர்ணினி ததா, கிருஷ்ணவேணி, பீமரதி, காகினி, பவனாசினி, துங்கபத்ரா, மலஹரி, வரதா ச குமுத்வதி, காவேரி, கபிலா, குந்தி, ஹேமாவதி, ஹரித்வதி, நேத்ராவதி, வேதவதி, சுத்யோதி, கனகாவதி, தாமிரபர்ணி, பரத்வாஜா, ஸ்வேதா, ராமேஸ்வரி, குஷா, மந்தரி, தபதி, காளி, காலிந்தி, ஜானவி ததா, கௌமோதகி, குருக்ஷேத்ரா, கோவிந்தா, துவாரகி பவேத், பிராமி, மாஹேஸ்வரி, மாத்ரா, இந்திராணி, அத்ரிணி ததா, நளினி, நந்தினி, சீதா, மாலதி ச மலாபகா, சம்பூதா, வைஷ்ணவி, வேணி, த்ரிபதா, போகவதி ததா, கமண்டலு, தனுஷ்கோட்டி, தபினி, கௌதமி ததா, நாரதி ச நதி பூர்ணா, சர்வ நத்ய பிரகீர்த்திதா, பிராத்தஹ் காலே படே நித்யம், ஸ்நான காலே விசேஷத, கோட்டி ஜன்மார்ஜிதம் பாபம் ஸ்மரணேன வினஷ்யதி, இஹலோகே சுகீ பூத்வா, விஷ்ணு லோகம் சகச்சதி. இதி நாரதீய புராணே நதி ஸ்தோத்திரம் சம்பூர்ணம். நாம் இந்த ஸ்தோத்திரத்தை கேட்டாலே, புண்ணிய நதிகளை மனதில் நினைத்தாலே நமது பல ஜென்ம பாபங்கள் கரையும், அழிந்து போகும் அப்படின்னு இந்த ஸ்தோத்திரத்தோட பலஸ்ருதியில சொல்லப்படுறது. நாம் தினந்தோறுமே பாராயணம் செய்யலாம், அல்லது புண்ணிய தினங்களில் மட்டுமாவது இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்து பல ஜென்ம பாபங்களையும் கரைப்போம், புண்ணிய நதிகளில் நீராடிய பலனையும் பெறுவோம். நமஸ்காரம்.